விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இப்பொழுது சனிப்பெயர்ச்சி பலனானது சொல்ல இருக்கிறேன். இப்போது உங்களுக்கு சனீஸ்வர பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்ல இருக்கிறார். அதாவது 27/12/2020 விடியற்காலை 5:22 தனுசிலிருந்து மகர ராசிக்கு சனி பெயர்ச்சி ஆகிறார். அதாவது 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு சனி போகிறார். இவ்வளோ காலம் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் 7.5 சனியாக 7.5 வருடம் உங்களுக்கு நடைபெற்று கொண்டு இருந்தது. இந்த 7.5 வருஷமும் நீங்கள் படாத பாடுபட்டிருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க. அவமானம், தலைக்குனிவு, தெளிவில்லாத சிந்தனை, எந்த முயற்சிகள் எடுத்தாலும் ஏமாற்றம், தடுமாற்றம், இவையெல்லாம் இந்த 7.5 வருடம் உங்களுக்கு கொடுத்துருக்கும். அதாவது நீங்க பட்ட கஷ்டம் என்பது கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆனால் எப்படியோ நீங்கள் சமாளிச்சு, எப்படியோ நீங்கள் இந்த 7.5 சனியை நீங்கள் இப்போ ஓட்டிவிட்டீர்கள். இப்போ வரக்கூடிய சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்ப 3ஆம் இடம் என்பது மகர ராசிக்கு வர சனி ஆட்சி பெறுகிறார். அப்போ 3ல் சனி ஆட்சி பெறுவது ராஜயோகமான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் உண்டு. பொதுவாகவே சனீஸ்வர பகவான் 3, 6, 11 சனி வந்தால் நல்ல பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்குவார் என்று ஜோதிட கிரந்தங்களும் நூல்களும் சொல்லுகின்றன. அப்படி பார்க்கும் போது சனீஸ்வர பகவான் சொந்த வீட்டுக்கு வருகிறார். சனி போல் கொடுப்பாரும் இல்லை, சனி போல் கெடுப்பாரும் இல்லை என்ற ஜோதிடத்தின் தத்துவம். அப்படி பார்க்கும் போது சனி ஒருவனை எந்த அளவுக்கு உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தில் வைப்பார். அதே போல எந்த அளவுக்கு படும் பாதாளத்தில் தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தள்ளிடுவார். அதாவது குப்பமேட்டில் இருக்கிறவனை கூட கோபுரத்துக்கு கொண்டு போயிடும், கோபுரத்தில் இருக்கிறவனை கூட குப்பமேட்டு கொண்டு வந்துடும். இதுதான் சனியினுடைய தத்துவம். அப்படி பார்க்கும் போது நிச்சயராசி நேயர்களே, உங்களுக்கு 3ல சனி ஆட்சி பெற்று வருவதனால் உங்களை கோபுரம் அளவுக்கு உயர்த்த போகிறது என்பதனை தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப நீங்க என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். 7ஆம் நாட்டு சனியில என்னென்னலாம் இழந்தீங்களோ, அவமானப்பட்டிருப்பீங்க, தலைக்குனிவு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, விவாகரத்து, இது போன்ற அனுகூலமற்ற பலனெல்லாம் நீங்கள் 7.5ல சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாமே உங்களுக்கு மாறி நல்ல பலனை உங்களுக்கு சனி கொடுப்பாரு. அப்போ நீங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை சந்திப்பீங்க. அதுல பொதுவா என்னன்னா, கணவன் மனைவிகள் சண்டை போட்டு டைவர்ஸ் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிருப்பீங்க. அப்ப பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு உத்தரவாதம் உண்டு. சில பேர் டைவர்ஸ் ஆகி பிரிந்தவர்களுக்கு மறுமணத்துக்கும் யோகம் உண்டு. மறுமணம் ஏற்பட்டு அதன் மூலமா கூட உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அதே போல உத்தியோகத்தில் இருந்து கொண்டு இருந்திருப்பவர்கள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவமானம், தலைக்குனிவு எல்லாமே ஏற்பட்டிருக்கும். நீங்க நேர்மையா உழைச்சிருப்பீங்க, கரெக்டா வேலை செஞ்சிருப்பீங்க, இருந்தாலும் கெட்ட பேர் அவமானத்தெல்லாம் சந்திச்சு குடும்பத்துக்காக வாழ்க்கைக்காக சகித்து கொண்டு 7.5 வருஷத்தை ஓட்டியிருப்பீங்க. அவர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றம் வரும். உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்கும். நீண்ட காலமாக ப்ரமோஷனே இல்லாம உங்களுக்கு வர வேண்டிய சீனாட்டி பிரகாரம் கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய பதவி உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். சில பேர் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருப்பாங்க, அந்த ஸ்டேகள் உடைக்கப்பட்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு நிச்சயமாக வரும். அது அதே போல வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களும், வேலைக்காக முயற்சி பண்ணி கொண்டிருப்பவர்களும்,
வேலைக்காக உங்களுடைய சிந்தனை ஃபுல்லா செலவிட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக நிரந்தரமான உத்தியோகத்துக்கு உத்தரவாதம் உண்டு. அது அரசாங்க உத்தியோகம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. டிஎன்பிசி எழுதுவதாக இருந்தாலும் எழுதலாம், குரூப் எக்ஸாம் எழுதலாம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், எது எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் நீங்கள் எழுதினீர்களானால் நிச்சயமாக சாதனை பண்ணக்கூடிய அமைப்பானது இந்த சனீஸ்வர பகவான் கொடுப்பார். ஏன்னா மூணாம் இடத்துக்கு வந்திருக்கிற சனி தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் அர்த்தம். அப்ப துணிச்சலாக எதை வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம், அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அதே போல வீடு கட்டி பாதியிலே நின்று கொண்டு இருப்பவர்களும் வீடு பூர்த்தியாகி கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய சூழல் வரும். வீடே இல்லாதவர்கள் கண்டிப்பா சொந்தமா வீடு வாங்குவீங்க. அப்ப வீடு வாங்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. அதே போல இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. பிளாட்டு வாங்குவீங்க, சொந்தமா ஒரு இடம் கிடைக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கும். சில பேர் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகம் கூட கிடைக்காமல் அவதி உற்று கொண்டு இருப்பவர்களுக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகம் கிடைக்கும். உங்களை விட்டு சொந்த பந்தங்கள்லாம் பிரிஞ்சிருக்கும். அதாவது உண்மையா நீங்க இருந்திருப்பீங்க, நீங்க எல்லாருக்கும் உண்மையா உழைச்சிருப்பீங்க, எல்லாருக்கும் நல்வழி காட்டியிருப்பீங்க, அவங்கெல்லாம் உங்களை ஏளனமாகவும் கேவலமாகவும் வழி நடத்தி சென்றிருப்பார்கள். அவர்கள்லாம் உங்களை நோக்கி வருவார்கள். அன்பு பாசம் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப சொந்த பந்தத்தால ஆதரவுகளும் யோகங்களும் இருக்கும். அதே மாதிரி உடன்பிறப்பால பிரச்சனைகள் இருந்திருக்கும். சகோதரனாக இருந்தாலும் சரி, சகோதரியா இருந்தாலும் சரி, அவர்கள் மூலமா உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். அவைகள்லாம் மாறி நன்மைகளும் யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல வியாபாரம் செய்து கொண்டிருந்த வியாபாரிகள்லாம் இந்த ஏழர் நாட்டு சனியில கடனாளியா ஆகக்கூடிய சூழல் இருந்திருக்கும். அதாவது வியாபாரம் பண்ணியிருப்பீங்க, முதலீடு போட 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 முதலீடே இல்லாம வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். அப்ப அந்த நஷ்டத்தினால கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக அந்த 2.5 வருஷத்துல நீங்க என்னெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் திரும்ப பெறுவீங்க. கடன் அடைபடும். வியாபாரிகள் புதிய முதலீடு செய்தீர்களானால் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றங்களும் வருமானத்துக்குள்ள வழிவகையும் கிடைக்கும். அதே மாதிரி தொழில் செய்து கொண்டிருக்கின்ற தொழில் அதிபர்களுக்கும் நல்ல யோகம் உண்டு. தொழிலாளர்களுக்கும் உங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனைக்கும் நல்ல மாற்று வழியானது இந்த சனீஸ்வர பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. அதே போல மாணவர்கள், அதாவது ஸ்கூல்ல கல்லூரிகளோ பள்ளியிலோ படித்து கொண்டிருக்கிற மாணவ மாணவிகளுக்கு கல்வியில நல்ல மாற்றம் வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி மதிப்பெண் பெற்று நீங்கள் நினைக்கின்ற இடத்திற்கு சாதனை செய்வீர்கள். கண்டிப்பாக விடாமுயற்சியோட படித்தீர்கள் ஆனால் நல்ல மதிப்பெண்ணுடன் வெற்றி பெறக்கூடிய சூழல் உருவாகும். எனவே கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அதே மாதிரி கலைஞர்கள், கலைத்துறையில இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றம் வரும், நல்ல முன்னேற்றம் வரும், வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்களும் அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரும். அதன் மூலமா பெயர், புகழ், பணம், அந்தஸ்து, செல்வாக்கு எல்லாமே கலைஞர்களுக்கு உருவாகும். நம்பிக்கையுடன் இருக்கலாம், நல்ல மாற்றத்தையும் நீங்கள் சந்திக்கலாம். அதே போல அரசியல்வாதிகள், அரசியல் இருக்கக்கூடியவங்க, அரசியல்ல அடிமட்ட தொண்டனா இருந்திருப்பீங்க, அரசியலுக்காக உங்களை இழந்திருப்பீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க, அவர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றம் கிடைக்கும். பதவி கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், மக்கள் செல்வாக்கு கிடைக்கும். எனவே பொதுவாகவே விருச்சிக ராசி நேயர்களே, மொத்தத்தில் நல்ல பலன்களை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீர்கள். இப்ப சனி பார்வைக்கு முக்கிய பலன் உண்டு. சனி இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்துல சில குழப்பங்கள் உருவாகும். அதாவது சனியானவர் இப்ப மூணாம் இடத்துல இருக்க, அது மூன்றாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்ப்பார். ஐந்தாம் இடம்ன்றது மீனம் ராசி. அப்ப மீனம் ராசிய சனி பார்க்கறதுனால வெளிநாடு போகக்கூடிய யோகம் உருவாகும். வெளிநாடு போகணும்னு கனவு கண்டு கொண்டு இருப்பவர்களும் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டு அதுக்கு குடியுரிமை பெறக்கூடியவர்களுக்கும் நல்ல அதிர்ஷ்டமும் செல்வாக்கும் உண்டு.
அதே மாதிரி வெளிநாட்டுக்காக பணம் கட்டி விசா வராம இயக்கத்துடன் இருப்பவர்களுக்கு கண்டிப்பா விசா கிடைத்து நல்ல சம்பளத்துடன் உத்தியோகம் உங்களுக்கு அமைந்து அதன் மூலமா உயர்ந்த நிலைக்கு கண்டிப்பா வருவீங்க. அதுக்கு வேண்டிய சூழல் உருவாகும். அதே மாதிரி குழந்தையே இல்லாமல் தத்தளித்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. அதுக்கான மருத்துவ வழியும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல குலதெய்வம் தெரியாமல் அவஸ்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு, அதாவது குலதெய்வமே தெரியல, முன்னோர்கள் சொல்லல, சொன்னது புரியல என்ற இயக்கத்துடன் இருப்பவர்களுக்கு இந்த 2.5 வருடத்துக்குள்ள குலதெய்வம் கிடைக்கக்கூடிய தெரியக்கூடிய சூழல் உருவாகும். அதன் மூலமாக குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சி அதன் மூலமா புகழும் அந்தஸ்து செல்வாக்கு எல்லாமே வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி வயோதிகர்கள், வயதானவர்கள், விருச்சிக ராசி நேயர்களே, வயதானவர்கள் எல்லாம் இதுக்கு முன்பு உங்களுக்கு உடல் உபாதைகள் இருந்திருக்கும். கை கால் நடுக்கம், கை கால் இழுத்து கொள்வது, வாயு பிடிப்பு, கை கால் விளங்காமல் போனது, அதே மாதிரி மூளைக்கோளாறு, கிட்னி ஃபெயிலியரு, இது போன்ற உடல் உபாதைகளால் அவஸ்தப்பட்டு கொண்டு இருந்திருப்பீர்கள். அதுக்கெல்லாமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். அப்போ ஆரோக்கியத்துக்கான உத்தரவாதம் உண்டு. அதே மாதிரி தீர்த்த யாத்திரை போவீங்க, அதாவது ஆன்மீக பயணம். அப்ப நீங்க புனித ஸ்தலங்களுக்கு சென்று தெய்வ வழிபாடு பெறுவீர்கள். இதெல்லாம் வயோதிகர்களுக்கான பலன்கள். அதே மாதிரி பிள்ளைங்களால ஏற்பட்ட அவமானத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். பிள்ளைங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்து அந்தஸ்து இவைகள்லாம் கரெக்டா நீங்க கொடுத்து நல்ல பெயரும் செல்வாக்கும் நீங்கள் கண்டிப்பா பெறுவீர்கள். கவலைப்பட வேண்டாம், எல்லா விதங்களிலும் கடவுளுடைய அருளானது உங்களுக்கு கிடைக்கும். அதே போல சனி 7 பார்வையாக 9 வீட்டை பார்க்கிறேன், கனக ராசியை. அப்போ 9 இடம் என்பது பாக்கியஸ்தானம். அப்ப பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். தகப்பனாரால் உங்களுக்கு யோகம் உண்டு. உங்களுக்கு இதுக்கு முன்பு 7 நாட்டு சனியால தகப்பனாருக்கும் உங்களுக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் இருந்திருக்கும், அவமானப்பட்டிருப்பீங்க. அதுக்கெல்லாம் ஒரு மாற்றாக தகப்பனார் உங்களுக்கு நல்ல உறவாக இருப்பாரே. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால், தகப்பனாருக்கும் சில யோகங்கள் உருவாகும். பிள்ளைங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு விருச்சிக ராசியா இருந்தால் அவங்க மூலமா தகப்பனாருக்கு அதிர்ஷ்டம், செல்வாக்கு, புகழ் எல்லாமே கிடைக்கும். அப்ப அவர்களும் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய சூழல் உருவாகும். வண்டி வாகனம் வாங்குவீங்க, புதிய வண்டிகள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. கார் வாங்கினாலும் சரி, இல்ல கனரக வாகனம் தொழில் பண்றவங்க, மோட்டார் தொழில் செய்து கொண்டு இருக்கின்ற விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கி அதன் மூலமா புகழ் பெறக்கூடிய யோகங்கள் உண்டு. JCP வாங்குவீங்க, அதே மாதிரி பெரிய அளவுல லாரி, பஸ் வேன், இது போன்ற கனரக வாகனம் மூலமா உங்களுக்கு நல்ல புகழும் வருமானத்துக்குள்ள வழியும் கிடைக்கும். அதே மாதிரி சாதாரண குடிமக்கள் 2-வீலர் வாங்குவீங்க, இப்பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கக்கூடிய சூழலும் வரும். அப்போ எல்லா வகையிலும் இந்த சனீஸ்வர பகவான் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். அதே மாதிரி சனி 10 பார்வையாக துலாம் ராசியை பார்க்கிறேன், அதாவது உங்க ராசிக்கு 12 இடத்தை பார்க்கிறேன். அப்ப 12 இடம் என்பது விரயஸ்தானம். சனி பார்த்தால் விரயம் குறையும், அதாவது என்னன்னா அசுப செலவுகள் இருக்காது, கெட்ட செலவுகள் இருக்காது, நல்ல செலவா இருக்கும். அதாவது கோவில் கட்டுவீங்க, அதே மாதிரி டொனேஷன் கொடுப்பீங்க, அநாத ஆசிரமத்துக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்து நல்ல பெயர் பெறுவீங்க. அதே போல கல்யாண மண்டபம் கட்டக்கூடிய சூழல் வரும், பொது நிறுவனத்தை நிறுவக்கூடிய சூழல் கண்டிப்பாக உருவாகும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் திருமணம் ஆகாத இருக்கின்ற பிள்ளைங்களுக்கு திருமணம் நடைபெறும். விருச்சிக ராசிக்கு கல்யாணம் ஆகாம இருக்கின்ற ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக திருமணம் நடைபெறும். நல்ல வாழ்க்கைக்கு உத்தரவாதம் உண்டு. அதே மாதிரி நீங்கள் பிள்ளைங்களுக்கு கூட திருமணம் செய்து வைப்பீர்கள், அவர்கள் நினைச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடிய சூழலானது
இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். சுப செலவுன்னு சொல்லும் போது காது குத்தி வைக்கலாம், மஞ்சள் நீராட்டு விழா, இது போன்ற சுப காரியங்கள் அதாவது எல்லோரும் மெச்சும்படி செய்து நல்ல ஒரு நல்ல பெயரும் கௌரவமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. ஏழரை சனியிலிருந்து விடுதலை கிடைச்சதே உங்களுக்கு புண்ணியம். இதுக்கு பிறகு உங்களால் சனியால் எந்த தொந்தரவும் வராது என்பதனை உறுதியுடன் கூறிக்கொள்கிறேன். இப்ப இதுக்கு பரிகாரம், சிறு சிறு பிரச்சனைகள் வரும், சில நேரங்களில் குழப்பம் அவமானம் வரும், விபத்துகள் கூட வரும், இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு சனீஸ்வர பகவானை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது சனிக்கிழமை சனிக்கிழமை சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு செல்லணும். அதாவது ஒவ்வொரு சிவன் கோயிலையும் நவகிரகங்கள் இருக்கும், அதுல சனிக்கு எள்ளு தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. அதே போல ஆஞ்சநேய கோவிலுக்கு சென்றாலும் நல்ல மாற்றங்கள் வரும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு விளக்கு போட்டு வந்தாலும் நல்ல அதிர்ஷ்டங்களும் வரும். ஏன்னா பைரவர் வந்து சனீஸ்வர பகவானுடைய அதி தேவதை. அப்படி பார்க்கும் போதே பைரவருக்கு நீங்க விளக்கு ஏற்றினாலும் கூட பைரவருடைய அருளால சனியால் ஏற்படுகின்ற இன்னல்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மொத்தத்தில் இந்த சனீஸ்வர பகவான் எல்லா வகையிலையும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கண்டிப்பா கொடுப்பார் என்பதனை கூறிக்கொள்கிறேன். அன்பு வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, உங்க நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்ல இதை அப்படியே அனுப்பப்படும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.